சசிகலா இல்லாமல் டிடிவி தினகரனை இணைக்காமல் அதிமுக ஒன்றிணைந்து இந்த சந்திக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ தேர்தலுக்கு முன்பு எந்த இடத்திலும் அஇஅதிமுகவில் சசிகலாவை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புங்கிறது இல்லை. அந்த 43 விழுக்காடு வாக்கு யாருடைய வாக்கு? 43 விழுக்காடும் அஇஅதிமுகவினரா கட்சியினரா? இல்லை, அதில் சிறுபான்மை சமூகத்தினர் இருந்தாங்க. இன்னைக்கு சிறுபான்மை சமூகத்திலேருந்து ஒரு ஓட்டு போகுமா? திராவிட சித்தாந்திலிருந்து வழிமாறுகிறது திமுகனு ஒரு விமர்சனம் இருக்கு உங்களுடைய பார்வை. இதுக்கு திமுகவினர் தான் பதில் சொல்லணும். நான் திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் இல்லை. ஒரு கட்சிக்குள்ள கட்சின்னு வருகின்ற பொழுதே அவங்க இந்த இடத்துல சமரசம் செஞ்சுட்டாங்க. அண்ணா காலத்திலேயே குஜராத்தில் எஸ்கே முனுக்கு கோயிலை காட்ட வேண்டாம், மத்திய பிரதேசத்தில் பத்திரகாளி முனுக்கு கோயிலை காட்ட வேண்டாம், குறைஞ்ச பட்சம் முருகனுக்கு ஒரு கோயில் காட்ட சொல்லுங்க. பாஜகவுடைய மூத்த தலைவர்கள், முன்னாள் தேசிய தலைவர்கள்னு சொல்லுகின்ற பொழுது யாரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அவங்களாம் வச்சுக்கோங்க. வாங்க அளவு குத்துவோம். எச் ராஜா சொல்றீங்க, நான் சொல்லலை. பாருங்க, நான் உங்களுக்கு ஞாபகம்னு சொன்னா உங்களுக்கு அவர் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு பொங்கலையே ஹிந்துக்கள் பண்டிகையாக சொல்லுறாங்க, மாத்துறாங்க. பொங்கல் பொங்கல் ஹிந்துக்களுக்கான பண்டிகையா? அகைன் அந்த கேள்வி தான் வருது. இந்துக்களுக்கான பண்டிகைன்னா ஏன் எவ்வளவு வேண்டாம்? திருப்பதியில் பொங்கல் வச்சுருக்காங்களா? சாஃப்ட் ஹிந்துத்துவாவாக மாறிட்டாருங்கிறோம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். இந்த ரெண்டில் எது உண்மைங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. ரெண்டுத்தையுமே ஸ்டாலின் தான் செய்கிறாரு. இல்லை, நான் அதான் சொல்கிறேன். ஹிந்துக்களின் புனித பண்டிகையான தீபாவளி தினத்தன்று கைது செய்தார் செல்வி ஜெயலலிதா. ஜெயலலிதாவை ஹிந்தி விரோதின்னு ஏன் சொல்லலை? மக்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் எந்த அளவுக்கு குரல் கொடுத்துருக்கீங்க, இங்கே நின்றுக்கிறீங்க, இதெல்லாம் சேர்த்து தான் அது கணக்கிடப்படும். அந்த அடிப்படையில் இந்த மூவரில் மூத்தவர் திருச்சிமான். நான் தனியாக நிச்சயமாக நிற்பேன், எனக்கு நீங்கள் வாக்களித்தால் வாக்களியுங்கள் அப்படிங்கிறது அவர் உறுதியாக இருக்கிறார். ஸோ தனித்தே நின்று நாடாளுமன்ற தேர்தலிலும் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஏதோ ஒரு இடத்துல அவர் ஒரு நம்பிக்கையை விதைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்வில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் மதிப்பிற்குரிய திரு செந்தில் வேல் அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் தொடர்ந்து நீங்கள் கவனிச்சுட்டு வருவீங்க. ஒரு முக்கியமான ஊடகவியலாளர் அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுகவில் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அதிமுகவில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்ட பிறகு பல பேர் ஆதரிச்சாங்க, ஆனால் ஓபிஎஸ் மட்டும் வாயே திறக்கலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் சமீபத்தையே ஒரு கூட்டத்தில் பேசும்போது அம்மையா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை மையமாக வச்சு பார்க்கும்போது மோடியோர்கள் வருகையை ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போது சசிகலா இல்லாமல் டிடிவி தினகரனை இணைக்காமல் அதிமுக ஒன்றிணைந்து இந்த சித்தியை சந்திக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே என்னுடைய தமிழ் கல்வி உரைக்காட்சியில் அதை உறுதியாக சொல்லிட்டு வந்தேன். மற்ற எல்லோருமே சசிகலா வருகைக்கு முன்பாகவும் சசிகலா வருகைக்கு பின்பாகவும் நிச்சயமாக சசிகலா அவர்கள் அஇஅதிமுகவில் இணைவார் அப்படிங்கிற கருத்தை தான் பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள் முன்வைத்து வந்தாங்க. நான் ஒருத்தன் ரொம்ப தெளிவாக சொன்னேன், வாய்ப்பே இல்லை அஇஅதிமுகவோடு சசிகலா தேர்தலுக்கு முன்பாக இணைவதற்கான வாய்ப்புங்கிறது சாத்தியங்கள் மிக குறைவுன்னு. ஓகே, அது வந்து நான் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் அட்வான்டேஜ் இன்னைக்கு இந்த நிமிடத்தின்படி. ஒருவேளை நிலைமை மிக மிக வேகமாக வேறு மாதிரியான சூழல்கள் மாறினால் யோசிக்கலாம். பட் இந்த நிமிடம் வரை, இப்போ நான் பேசுகிறேன் இந்த நிமிடமும் அதான் நிலைமை. தேர்தலுக்கு முன்பாக இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, தேர்தலுக்கு பின்பு ஒருவேளை இணையக்கூடும். ஸோ தேர்தலுக்கு முன்பு எந்த இடத்திலும் அஇஅதிமுகவில் சசிகலாவை சேர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்புங்கிறது இல்லை. ஏன் சேர்த்துக்கொள்ளணுங்கிற கேள்வி இருக்குல்ல, அதிமுகவில் சசிகலா அவர்களை சேர்த்துக்கொள்வதால் அஇஅதிமுகவுக்கு என்ன பலன் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன விட இருக்குது? இல்லை, சசிகலா அம்மையாருக்கான ஒரு வாக்கு வங்கி, சமூகத்திற்கான வாக்கு வங்கினு வெளிப்படையாக சொல்கிறாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்குது தமிழகத்தில். ஸோ அதை இழப்பதற்கு அதிமுக விரும்பாது. கிட்டத்தட்ட மூத்த ஊடகங்கள் ஷாம் போன்றவங்களாம் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பிட்ட பங்கு வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் வந்து ரெண்டு விஷயமாக பார்க்குறேன். திருமதி வி கே சசிகலா அவர்களை ஒரு சமூகம் சார்ந்தவராக மட்டுமே பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வியில் எனக்கு மாற்று கருத்திருக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், ஏன்னா பல சமூகத்தினரும் அவரை ஆதரிக்கிறார்கள், அது வேற கருத்து. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் அவர் சார்ந்திருக்கக்கூடிய முக்களத்தோர் சமூகத்தினுடைய ஆதரவை மட்டும்தான் அவர் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற இடத்துக்குள்ள நான் அவரை சுருக்க விரும்பலை. ஆனால் பரவலாக பலரும் அவரை ஆதரிக்கிறார்கள், அது வேற. ஆனால் அந்த பரவலாக பலரும் ஆதரிக்கக்கூடிய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. நீங்கள் ஆதரவாளர்கள் என்பது வேறு, வாக்காளர்கள் என்பது வேறு. ரொம்ப தெளிவாக இருக்குங்க. நீங்கள் வாக்காளர்கள் அப்படிங்கிற இடத்துல பொதுமக்கள், கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட வாக்காளர்கள் எத்தனை விழுக்காடு சசிகலாவை ஏற்றுக்கொண்டு சசிகலாவிற்காக அஇஅதிமுகவுக்கு வாக்களிக்க தயாராக இருப்பார்கள்?
அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு ஒரு விழுக்காடு கூட இல்லை. ஓகே, அப்போ ஏற்கனவே அஇஅதிமுகவில் இருந்த நிர்வாகிகள், இருந்த தொண்டர்கள் அல்லது சசிகலாவால் ஆதாயம் அடைந்தவர்கள், இந்த மாதிரி சசிகலாவினுடைய ஏதோ இடத்துல சசிகலா கொஞ்சம் விசுவாசியாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க சசிகலாவை ஆதரிக்கக்கூடும். இப்போ நீங்கள் சசிகலா அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு வைத்துக்கொண்டா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் அல்லது நடைபெற்று முடிஞ்ச உள்ளாட்சி தேர்தலும், உள்ளாட்சி தேர்தலில் அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை, எனவே அனௌன்ஸ் பண்ணலைன்னா கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றியை அல்லது கணிசமான வெற்றியாவது அமமுக அனுசரிச்சிருக்கணும், பெற்றிருக்கணும். நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த இடத்துல தான் வேறுபடுகிறார். ஜே அணி ஜா அணி என்று இரண்டாக பிரிந்திருந்த பொழுது திரு எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு இருவருக்கும் என்ன கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, ரெட்டலை சின்னம் கிடையாது. ஒருவர் சேவல் சின்னம், இன்னொருத்தர் ஜோடிபுரா சின்னம். ஆனால் ஜோடிபுரா சின்னத்தில் என்ற ஜானகி அணியினரை விட அடுத்தலாம் அதிகமான இடங்களில் யார் வெற்றி பெற்றார்? ஜே அணி வெற்றி பெற்று. இப்போ சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியாக அவர் வந்தார். அப்போது திமுகவிற்கு மாற்று ஜெயலலிதா அப்படிங்கிற இடத்துக்கு நகர்கின்ற பொழுது தான் ஜானகி மாதிரி என்ன செஞ்சிடறாங்க, நீங்கள் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் எல்லோரும் போய் அவரோட இணைந்து கொள்ளுங்கன்னு சொல்லி ரெட்டலையை அவங்களுக்கு இது பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே அந்த மாதிரி வாய்ப்பு இருந்துச்சா? இப்போ நீங்கள் வந்து நான் தான் ஒரு 1.5 கோடி தொண்டர்களும் என் பின்னால் தான் இருக்கிறார்கள்னு திட்டி தினகரன் பேசுகிறார். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க எதுல நிரூபிச்சிருக்கணும்? இடைத்தேர்தலில் நிரூபிக்கணும்ல, கணிசமான இடங்களையாவது, கணிசமான வாக்குகளையாவது நீங்க வந்து ஒரு வெற்றியை சொல்லுங்க. ஒரு இடத்துல அதிமுக வாக்குகளையே பிரிக்கலன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்ல, நான் திருப்பி சொல்றேன், நீங்க அதிமுக வாக்குகளை அவர் பிரித்ததால் தான் அதிமுக தோத்துச்சுன்னு சொன்னா அப்படி கூட வாங்க. அதிமுக 18% வாக்கு வாங்கியிருக்கு, அவர் 4.5% வாக்கு வாங்கியிருக்காரு. அப்ப அதிமுக 23% வாக்கு தான் வச்சிருந்துச்சு, இல்லையா? 43% வாக்குல வச்சிருந்துச்சு. மீதி வாக்குகள் எங்க போச்சு? ஸோ அப்படி இல்ல, அதுதான் சொல்றேன், மீதி வாக்குகள் இருக்கு இல்லையா, அந்த மீதி வாக்குகள் யாருடைய வாக்குகள்? 43% அஇஅதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற பொழுது 43 விழுக்காடாக இருந்த வாக்கு வங்கி, அந்த 43 விழுக்காடு வாக்கு யாருடைய வாக்கு? 43 விழுக்காடும் அஇஅதிமுகவினரா, கட்சியினரா? இல்லை, அதில் சிறுபான்மை சமூகத்தினர் இருந்தாங்க. இன்னைக்கு சிறுபான்மை சமூகத்திலேருந்து ஒரு ஓட்டு போகுமா? போகாது. பொதுமக்கள், கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட மக்களுடைய வாக்கு வந்து அஇஅதிமுகவுக்கு போச்சு, இன்னைக்கு போகுமா? $1 மில்லியன் கேள்வி. அப்போது அதிமுகவுடைய வாக்கு வங்கி என்ன? இப்போ இரண்டையும் கூட்டினாலே என்னதான் வருது? ஸோ அதனால் அதிமுக வாக்கு வங்கியே சேதாரம் அடைஞ்சிருக்கு, சிதைஞ்சிருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பொதுமக்களுடைய வாக்கு எப்படி உள்ளே வரும்? சசிகலாமே சேர்த்துக்கொள்வதற்கான தேவையும் இல்லை, அதுக்கான வாய்ப்பும் இல்லைன்னு சொல்லுவார். தேவையே இல்லை, முதல்ல தேவை இருந்தால் தானே வாய்ப்பு இருக்கும். சார், நான் உங்களை ப்ராக்டிக்கலாக பேசுவேன், உங்களை சேர்த்துக்கிறதுனால எனக்கு ஆதாயமா? ஏதாவது இடத்துல பொருளாதார ரீதியாக வாக்கு அடிப்படையில் எந்த அடிப்படையிலுமே ஆதாயம் இல்லை. மாறாக இவர்கள் சேர்ந்து கொள்வதால் சசிகலாவிற்கும் தினகரனுக்கும் ஆதாயம் இருக்கிறது. ஏன்னா ரெட்டலைங்கிற கட்சி சின்னம் கிடைக்குது, அதிமுகங்கிற கட்சி கிடைக்குது இல்லையா? அப்போது இவங்களுக்கு ஆதாயம், அவங்களுக்கு என்ன ஆதாயம்? அப்போ ஆஃப்டர் எலெக்ஷன் வாய்ப்பு இருக்குன்னு செந்தில் சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆஃப்டர் எலெக்ஷன் என்னன்னா, ஆஃப்டர் எலெக்ஷன் அதிமுக இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும். அப்போ தோல்வி அடைந்த பிறகு சிக்கல்கள் இருக்கும்ல, எப்பவுமே வெற்றியில் இருக்குன்ற பொழுது நீங்கள் அதை விட்டு கொடுக்க மாட்டீங்க. இன்னைக்கு அதிகாரம் கையில் இருக்குது, அதிமுகவிற்கு அதிகாரம் இருக்குது. அப்போ தோல்வி அடைந்த பிறகு என்னாகும்? நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் சிதறுவாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத பொழுது என்ன செய்வாங்க? செல்வி ஜெயலலிதா அவர்களோ அல்லது மறைந்த திமுக தலைவர் திரு கலைஞர் போன்றவர்களோ இருந்தாங்கன்னா, ஆட்சி அதிகாரத்திலே இல்லாமல் 14 வருஷம் கட்சி என்ன செஞ்சிருந்தார்? கட்டுக்குள் வைத்திருந்தார் திமுக தலைவர். செல்வி ஜெயலலிதா அவர்கள் 96 தோற்றே போனார், ஆனால் 2001 திருப்பி எந்திரிச்சு வர முடிஞ்சது. அப்போ ஆளுமை மிக்க தலைவர்களாக இருந்தார். இப்போ அந்த மாதிரி இருக்குதாங்கிற முடிவை நான் உங்களுக்கே விடுறேன். அப்போ தேர்தலுக்கு பிறகு நிர்வாகிகள் அமைச்சர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிச்சயமா பிரச்சனைகளும். அந்த மாதிரி டயத்தில் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதுக்காக யாராவது ஒருத்தர் வேணும்ல, ஸோ அந்த சூழல்கள் ஏற்படக்கூடும். ஓகே, இணைந்தால், அதுவுமே இணைந்தால் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நான் நகர்றேன். ஸோ திமுகவில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பற்றி நம்ம பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸை வந்து பில்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வெளியில் காமிச்சிருந்தாலுமே கூட, திமுகவின் செயல்பாடுகள், அதுவும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் செயல்பாடுகளை இப்போ விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பாஜக ஒரு ஹிந்துத்துவ பார்ட்டி அப்படிங்கிறத ஒரு 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 கட்டமைப்பு இருக்குதோ, அதே போல் திமுக ஒரு சாஃப்ட் இந்துத்துவம் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. மிக குறிப்பாக பங்காளர்களை போய் சந்திக்கிறது, அப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு விஷயங்கள்லாம் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் திராவிட சித்தாந்தத்திலேருந்து வழிமாறுகிறது திமுகன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, ரெண்டு கேள்வி இதுக்கு திமுகவினர் தான் பதில் சொல்லணும். மிகச்சரியான அவர்கள் நிலைப்பாடு என்னங்கிறத திமுக தான் விளக்கணும். நான் திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் இல்லை. அஇஅதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன நான் உங்ககிட்ட விளக்கல. அஇஅதிமுக சசிகலா இணைவார்களாங்கிற என் பார்வையை பதிவு செஞ்சேன். அதே மாதிரி இங்கே என்னுடைய பார்வையை பதிவு, திமுக பார்வையை தான் நான் பதிவு செய்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரியார் தீவிர கடவுள் மறுப்பு கொள்கையை கையில் எடுத்தவர் பேசியவர். எஸ், என்றைக்கு திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா தோற்றுவித்தாரோ அப்பொழுதே அவர் எங்கே நகர்ந்துட்டார்னு கேட்டிங்கன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவர். திமுக அவங்க தரப்பில் ஒரு வாதம் வைக்கிறாங்க. திமுக மட்டும் இல்லை, அஇஅதிமுக. இப்போ நான் என்ன கேட்குறேன், திமுக
ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவை நோக்கி நகர்ந்து விட்டார்களா பங்காரு அடிகளாரை பார்த்ததால் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் நகர்ந்தீங்கன்னா, வெளிப்படையாக யாகம் வளர்த்து, வெளிப்படையாக ஜாதகம் பார்த்து சீட்டு கொடுக்குற, வெளிப்படையாக நெற்றியில் அடையாளங்கள் வைத்துக்கொள்ளக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் கோயிலுக்கு மாலை போடுறது, அழகு கூத்துற, தீமிதிக்கிறது, இது போன்ற எல்லா மத நம்பிக்கைகளையும் பக்தியோடு அணுகுகிற அஇஅதிமுக திராவிட கட்சியே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? இல்லை, அவங்க அவங்க முழுமையாக சொல்லிட்டாங்களே, அவங்க எங்கே அது இல்லை, நான் கேட்குறது அது முழு ஹிந்துத்துவ கட்சின்னு வரீங்களான்னு கேட்குறேன். இப்போ அதிமுக திராவிட கட்சியா ஹிந்துத்துவ இயக்கமா? அதிமுக திராவிட கட்சி தான், ஆனால் சாமி கும்பிடலாம், கோயிலுக்கு போகலாம். திமுக திராவிட கட்சி, ஆனால் சாமி கும்பிடக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிற பார்வை முதல் எங்கேருந்து வருது? இல்லை, திமுக செயல்படுறதுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் அதுதான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்த வித்தியாசம் நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாவை பொறுத்தளவில் அண்ணா ஒன்றேகுளம் ஒருவனதேவனுங்கிற இடத்துக்கு நடந்தார். ஆனால் பார்ப்பனிய எதிர்ப்பிலும் இங்கு இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனிய வேத மரபுகளில் அவருடைய எதிர்ப்பு கடுமையாகவே இருந்துச்சு. எஸ் திமுக தலைவர், மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களுக்கும் அது இருந்துச்சு. ஓகே, கோவில்களுக்கு போகிறது, வழிபாடு நடத்துவது என்ற தனிப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா, அந்த தலைமைக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தலைமைக்கு இல்லை, தனிப்பட்ட முறையில். ஓகே, ஆனால் சரி, ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அப்போது தலைமைக்கு அந்த நம்பிக்கை வருது. இங்கே எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்கிறார், ஓபிஎஸ்சி அப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற பொழுது அந்த கட்சி அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். ஆனால் அஇஅதிமுகவிற்குள் தீவிர நாத்திகம் பேசுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அதே மாதிரி திமுகவில் கோயிலுக்கு போகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஜெகத் ரட்சகனை விட நீங்கள் வந்து ஆழ்வார் ஆழ்வார் பாசுரங்களை பாடுவதற்கு யார் இருக்கிறா? இருக்கிறாரு, பேசுவாங்க. இன்னொரு பக்கம் ஆராசா என்ன செய்வார், எனக்கு இதில் உடன்பாடு கிடையாதுன்னு அவர் என்ன செய்வார், பேச நான் பெரியாரிய கொள்கையில் தான் நிற்கிறேன்னு ஆராசா பெரியாரிய கொள்கையில் பேசுவார். துரைமுருகன் என்ன செய்வார், நீங்கள் வந்து சாய்பாபா வந்தார்னா அவர்கிட்ட என்ன செய்வார், மோதிரம் கொடுத்தா வாங்கிப்பார். கடவுள் மறுப்பு மட்டுமே பகுத்தறிவில்லைன்னு சொல்கிற இல்லை. தட் மீன்ஸ் ஒரு கட்சிக்குள்ள கட்சின்னு வருகின்ற பொழுதே அவங்க இந்த இடத்துல சமரசம் செஞ்சிட்டாங்க அண்ணா காலத்திலேயே. அது அவரவருடைய என்னது, தனிப்பட்ட உரிமை, உங்கள் விருப்பம். நீங்கள் கோயிலுக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, பள்ளிவாசலுக்கு போங்க, உங்கள் விருப்பம். ஆனால் ஹிந்துத்துவ எதிர்ப்பு அப்படிங்கிறதுலையோ பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிறதுலையோ இங்கே ஈவன் அஇஅதிமுக திமுக போன்ற கட்சிகள் இன்னும் முழுமையாக தங்களை சமரசம் செய்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகள் இருக்கு. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா, நான் ரொம்ப வார்த்தை கவனமாக வார்த்தை பண்ணணும், முழுமையாக தங்களை சமரசப்படுத்திக் கொள்ளவில்லை, ரொம்ப கவனமாக வார்த்தை பண்ண முடியும். இப்போ நம்ம அண்ணா காலத்தில் இருந்தா இருந்தாலும் சரி, ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்தில் இருந்தாலும் சரி, அவங்க இந்து அப்படிங்கிற மேட்டர்லாம் ரொம்பவே கன்சிஸ்டண்டாக இருந்தாங்க. நாங்கள் யாரும் இந்துக்கள் இல்லை அப்படிங்கிற ரொம்ப அதை ரொம்ப கூர்மையாக பயன்படுத்தினாங்க அந்த வார்த்தைகளை. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து நாங்கள் எங்கள் கட்சியை துணை சொந்தம் இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுவதும் சரி, கையில் வந்து வேலை வந்து பாஜக எடுக்கிறாங்கன்னா அதற்கென்ன இவங்களும் கையில் வேலை எடுக்கிறதும் சரி, இதெல்லாம் வந்து ஒரு வகையில் அவங்க ஓகே நம்ம சமரசம் பண்ணி தான் ஆகணும், வாக்கு அரசியலுக்காக நம்ம கையெடுத்து தான் ஆகணும் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லாருமே வாக்கு அரசியலுக்கு வந்துட்டாங்கல்ல நீங்கள். இல்லை, அப்போ திமுகவை நான் தனித்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க அவர் மக்கள், அப்போ அது இல்லாமல் போயிடுது. இல்லை, ரெண்டு கேள்வி. இப்போ திமுக கையில் வேலை வாங்கியதற்கு பாஜக எதிர்ப்பு தெரிவிக்குதா? வேலை ஏன் நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது, நான் என்ன சொல்கிறேன் இப்படி மாற்றி கேட்போம். பாஜக வந்து ஒரு போராட்டம் அறிவிக்க சொல்லுங்கள், திமுக யாரும் ஹிந்துக்கள் என்று சொல்லக்கூடாது, நீங்கள் ஹிந்துக்களே அல்ல அப்படி சொல்லுங்கள். கோயிலுக்கு போவதை நான் எதிர்க்கிறேன், சாமி கும்பிடுவதை நான் எதிர்க்கிறேன் அப்படி சொல்ல சொல்லுங்கள். இப்போ சிக்கல் எங்கே வருதுன்னா, ஒருத்தர் சொல்கிறார், இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னுடைய இறை நம்பிக்கை கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் ஊருக்கு போனால் என் குலதெய்வ கோயிலுக்கு போவேன், எஸ் நான் சுடல மாட்ட சாமியை கும்பிடக்கூடியவன் சரிங்களா. ஆனால் எனக்கு வேறு சில பல இடங்களில் எனக்கு என்ன இருக்குது, முரண்பாடு இருக்குது. நான் பார்ப்பனிய ஆரிய எதிர்ப்பில் ரொம்ப உறுதியாக இருக்கிறவன், எனக்குன்னு ஒரு மெய்யல் கோட்பாடு இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறேன். இப்போ நான் ஊரில் போயிட்டு நான் என்ன செய்கிறேன், என் குலதெய்வ சாமியை கும்பிட்றேன், நீ சாமி கும்பிட்றேன் நீ ஹிந்து அப்படின்னு என்ன சொன்னீங்கன்னா, ஆஸ் பர் சர்டிஃபிகேட் நான் யார் தான், ஹிந்து தான். இப்போ நான் சாமி கும்பிடணுமா வேண்டாமா நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். இப்போ நான் சாமி கும்பிட்டா நீ என்ன செய்கிறேன், கும்பிட்டேன்னு சொல்லி என்ன விமர்சிக்கிறேன். நான் உன் சாமியை அல்லது நீ சொல்கிற சில திணிப்புகளை, நீ சொல்கிற சில திணிப்புகளை நான் நிராகரிக்கிறதுனாலே நீ என்ன என்ன செய்கிற, ஹிந்து இல்லைங்கிற. ஓகே, முதல்ல இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொர்லமாட சாமியை கும்பிட்றவனும் ஹிந்து தான் சட்டப்படி. சட்டப்படி ஓகே. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை கும்பிட்றவனும் ஹிந்து தான். ரெண்டு சாமிக்குமான வழிபாட்டு முறையும் வழிபடுறவர்களும் ஒன்றா? நிச்சயமாக வேறு வேறு தான். அதில் அவருக்கு படைக்கிற படையில் என்ன, இவருக்கு படைக்கிற படையில் என்ன, கண்டி இப்போ எல்லாம் ஹிந்து தான், எல்லோரும் ஹிந்து தான். உத்தரப்பிரதேசத்தில் சொர்லமாட சாமி கோயிலை காட்ட வேண்டாம்,
குஜராத்தில் எஸ்ஐகே அம்மனுக்கு கோயிலை காட்ட வேண்டாம், மத்திய பிரதேசத்தில் பத்திரகாளி அம்மனுக்கு கோயிலை காட்ட வேண்டாம், குறைஞ்சபட்சம் முருகனுக்கு ஒரு கோயில் கட்ட சொல்லுங்கள். முருகன் ஹிந்து கடவுள் தானே, இவங்கெல்லாம் சிறு தெய்வங்கள் அவருடைய பார்வையில். முருகன் பெருதெய்வம் தானே, பெருந்தெய்வம் தானே, முருகனுக்கு ஒரே ஒரு கோயில் ஏன் இல்லை? அப்போது இந்த ஹிந்து ஹிந்து இல்லைங்கிற அரசியல் இருக்குல்ல, இதை ரொம்ப வருஷமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பிரச்சனை. இவங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு வாதம் வைக்கிறாங்க. என்ன வாதம்? இப்போ பாஜக வேலை தூக்கியதால் திமுக வேலை தூக்கியதால் நீங்கள் கேட்குறீங்க. பாஜக எப்போ வேலை தூக்குச்சு? எப்போ வேலை தூக்குச்சு? இதுக்கு முன்னாடி வரைக்கும் எதை தூக்கிட்டு இருந்தாங்க? பாஜக வேலை தூக்குற இடத்துக்கு எங்கே நகருது? ஏன் இவ்வளவு நாள் வந்து விநாயகர் சதுர்த்தி ஊழல் தான் நடத்திட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏன் வேலை யாத்திரைக்கு வரீங்க? எதனால் நினைக்கிறீங்க? அதுதான் சொல்கிறேன், ஏன் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இங்கே தமிழர் மெய்யியல் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது. தமிழர் மெய்யியல் என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம், பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே தமிழர் அறம், தமிழர் மெய்யியல் வாழ்வியல் முறைகளை பற்றி பேச ஆரம்பிக்கின்ற பொழுது நான் இப்போ கேட்ட கேள்வி இருக்குல்ல, இது எல்லா இடத்துலையும் எதிரொலிக்குது. எல்லாரும் ஹிந்துன்னா ஏன் உத்தரப்பிரதேசம் குஜராத்லையும் முருகன் கோயில் இல்லைன்னு சாமானியமாக ரோட்டில் இருந்து ஒரு டீக்கடையில் இருந்து ஒரு தம்பியோ ஒரு அண்ணனும் பேசுகிறான். ஒரு கேள்வி கேட்குறோம்ல, நீ பிள்ளையார் கும்பிட்ற, நீ ஸ்ரீராமனை கும்பிடுற, நீ என்னைக்கா முருகனை கும்பிடுறியா அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? இப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ கூட நான் அவங்க இப்போ வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் சார், விட்டுருங்க. திமுகவில் எல்லோரும் நாத்திகர்கள், அதிமுக திராவிட கட்சி, அவங்க வந்து தூக்கிறது வாக்குக்குனே வச்சுப்போம். ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக கூட முருகனுக்கு ஏன் அழகு குத்தி, ஏன் வேல் குத்தி? பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் நான் பேர் சொல்லவும்ல, பார்க்குற நேர்கள் முடிவு கட்டுக்கிறேன். நான் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள், முன்னாள் தேசிய தலைவர்கள்னு சொல்லிக்கிற பொழுது யாரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அவங்களாம் வச்சுக்கோங்க, வாங்க அழகு குத்துவோம். எச்ராஜாவை சொல்கிறீங்க? நான் சொல்லலை, பாருங்க நான் உங்களுக்கு ஞாபகம்னு சொன்னோம், உங்களுக்கு அவர் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கிறார். இல்லை, முன்னாள் தேசிய தலைவர் அவர் தான், தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர் ஒருத்தர் தான் தரேன், நான் நிறைய தேசிய செயலாளர்கள், தேசிய தலைவர்கள், நான் சொல்கிறது மாநில தலைமை மட்டும் இல்லைன்னு சொல்ல வந்தேன். நீங்கள் யாரை வேணாலும் வச்சுக்கோங்க, வாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க, ரொம்ப விவரமாக இருக்கிறீங்களா அதில், ஏன் பக்தி தானே? என் கூட வாங்க எங்கள் ஊருக்கு, நான் ஒரு கிடா நேர்ந்து விடுதேன், கோயிலுக்கு வெட்டுவோம், வந்து சாப்பிட்டு போங்க. என்ன பிரச்சனை? இல்லை, இந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் கேட்குற கேள்வி அப்போ இந்த அரசியல் இங்கே இருக்குது. இந்த அரசியலை வச்சுட்டு அவங்க அரசியல் செய்ய வருகின்ற பொழுது இங்கே எல்லா கட்சியுமே அந்த அரசியலை முறியடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. கண்டிப்பாக. இப்போது நீங்கள் சொல்றதுலேயே ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இருந்துச்சு, எப்படி இது வந்து பாகுபாடு பார்க்கப்படுகிறது, ஏன் இதெல்லாம் அவங்க செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த விளக்கத்தை திமுக தரப்பில் வந்து கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு சில கட்சிகள் சொல்கிறாங்க. உதாரணத்திற்கு இப்போ நாம் தமிழ் கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க முதல் முதல் முப்பாட்டம் முருகன் அவர் சீமான் பேச ஆரம்பிக்கிறாரு, முருகனுக்கு வந்து திருமுருக பெருவிழா எடுக்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் இவங்க வந்து தமிழ் கடவுள் முருகன் கூட சொல்ல மறுக்கிறாங்க. அப்போ அவங்க எது கையில் வேலை தூக்குறாங்கன்னா அவங்கள வந்து திமுக எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் பேசக்கூடிய சண்டை, போடக்கூடிய சண்டைங்கிறது அவங்க ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு வாரம் எடுக்கிறாங்க. ஒரு சித்தாந்தத்தை முன்வச்சு, தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், அதற்கும் முன்பாகவே இங்கே வள்ளலாரில் இருந்து இன்னும் அரசியல் களத்தில் எடுத்திங்கன்னா கூட, அரசியல் களத்திலும் இன்னும் பலரும் இந்த சண்டையை தொடர்ந்து என்ன செய்கிறாங்க, போட்டுக்கிட்டு வந்துருக்காங்க, நீண்ட காலமாக போட்டிருக்காங்க. இன்னைக்கு இனத்தில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சைவ மடாதிபதிகளும் இந்த சண்டையை செய்திருக்கிறார்கள். பெரியார் அவருடைய ஒரு பதிப்பக திறப்பு விழாவிற்கு ஒரு சாமியாரை அழைச்சிட்டு வந்து, அந்த சாமியார் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சைவ மடங்களை போன்ற ஒரு மடங்களைச் சேர்ந்தவர், அவரை அழைச்சிட்டு வந்து நீங்கள் வந்து திறந்து வைங்கன்னார். அவர் தீவிர கடவுள் மறுப்பாளர் தான், ஆனால் அவர் என்ன கேட்டார்னா, அங்கே இன்னொரு மடாதிபதிக்கு இதே மாதிரி பல்ல குத்திக்கிட்டு வராங்க, ரெட் கார்பெட் விரிப்பாங்க, பூலாம் போடுறாங்க, இங்கே நம்ம சாமியார் எப்படி இருக்கிறாரு, அவர் மட்டும் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க, நீ வான்னு சொல்லி செஞ்ச காலம் இங்கே இருக்குது, வரலாறு இருக்குது. எஸ், குன்றக்குடி அடிகளார் பெரியாரோடு மிக நெருக்கத்தை பாராட்டியவர், அன்பை செலுத்தியவர், பாராட்டியவர். அப்போது நான் என்ன சொல்கிறேன், இங்கே வந்து இந்த சண்டை இருக்குல்ல, நீண்ட கால சண்டை, அதை அரசியல் தளத்திலும் எதிரொலித்தவர் திரு சீமான், ஓகே பண்ணிட்டுருக்காங்க. இந்த சண்டையில் நீங்கள் திமுக இதே மாதிரி எதிர்க்குதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் தான் சொன்னேன், வேலை கையில் கொடுக்குறாங்க, ஸ்டாலின் வாங்குறார். எஸ், அடுத்த நாளே திரு ஆராசா ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? நான் வர்றேன். அவர் சொன்ன வார்த்தை, என் வார்த்தை இல்லை, அவர் திரு ஆராசா சொன்ன அவன் வார்த்தை அப்படியே நான் சொல்கிறேன். அரை அம்மனமா அழகு குத்தி இந்த ஆவடி வீதி ஃபுல்லாக நான் வரேன்டா, ஒன்னே ஒன்று செய், முருகன் தமிழ் கடவுள் தானே, முருகன் கோயிலுக்குள்ள தமிழில் நீ வந்து மந்திரம் போது நான் வரேன்னாரு. பண்ண வேண்டியது தானே? அப்போ அதையும் என்ன செய்யுது, கேட்க தான் செய்கிறாங்க. அங்கேருந்து ஒருத்தர் கேட்குறாரு அந்த கேள்வியை, சீமானும் கேட்குறார், பேமணி அரசன் கேட்கிறார் இல்லையா, திமுகவில் ஆராசா கேட்கிறார், எல்லா இடத்துலேருந்து அந்த கேள்வி என்ன செஞ்சிட்டு இருக்குது, ஒழித்து கொண்டு தான் இருக்கிறது, ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது, இல்லாமல் இல்லை. தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்று
திமுக தலைமை அறிவித்தது அதிகாரப்பூர்வமாகவே. அதை மாற்றியவர் செல்வி ஜெயலலிதா. அவருடைய ஆட்சி, அம்மாவின் ஆட்சி என்று சொல்லக்கூடிய இன்றைய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தைப்பூசத்துக்கு விடுமுறை வருது. இப்போ தைப்பூசிக்கு விடுமுறை கொடுக்க வேண்டிய நெருக்கடி யாருக்கு வந்திருக்கு? அரசு விடுமுறை கொடுக்க வேண்டிய நெருக்கடி இன்றைய அரசுக்கு ஏற்பட்டிருக்கு. இன்றைய அரசு அதை செஞ்சிடும், தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை கொடுத்துரும். ஆனால் இன்றைய அரசுக்கு துணிவு இருக்கிறதா? தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக அறிவிப்பதற்கு துணிவு இருக்கா? தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை அளிப்பதை வேத மரபும் ஆரியமும் பார்ப்பனியமும் எதிர்க்காது. ஆனால் தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக அறிவித்தால் வேத மரபை பின்பற்றுபவர்களும் பார்ப்பனிய சிந்தனை கொண்டவர்களும் ஆரிய சிந்தனை கொண்டவர்களும் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். ஏற்கனவே எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த எதிர்ப்பின் விளைவாகத்தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதை மாற்றினார். அப்போது இதை எங்கே கொண்டு வைக்க போகிறீங்க? இப்போ இது வைக்கணுமா இல்லையா? இப்போது தை முதல் நாள் தமிழர் புத்தாண்டாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்டகாலமாக இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பொங்கலே ஹிந்துக்கள் பண்டிகையாக சொல்கிறாங்க, மாற்றுறாங்க. பொங்கல் பொங்கல் ஹிந்துக்களுக்கான பண்டிகையா? அகைன் அந்த கேள்வி தான் வருது. இந்துக்களுக்கான பண்டிகைன்னா ஏன் எவ்வளோ வேண்டாம்? திருப்பதியில் பொங்கல் வச்சுருக்காங்களா? எங்கேயாவது தாண்டுங்க. நீங்கள் மகர சங்கராந்தின்னு வேறு ஒன்று சொல்லுவீங்க, அதுவும் எதுவும் ஒன்றா? காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஹிந்து தேசங்கிறீங்களா? காஷ்மீரில் பொங்கல் வைக்கிறானா? வெஸ்ட் பெங்காலில் பொங்கல் வைக்கிறானா? குஜராத்தில் பொங்கல் வைக்கிறானா? தமிழ்நாட்டில் இது பொங்கல் எல்லோருக்கும் தமிழர் விழா. அப்போது இதையும் பேசணும்ல, இதை பேசுகிறாங்களா? அதான் இப்போ நீங்கள் சொன்ன இது எல்லா விஷயங்களுமே வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்களோ அல்லது மற்ற தமிழ் தேசிய இயக்கங்களோ திராவிட இயக்கங்களோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக வந்து சொல்கிறாங்க, இதுதான் சரி இது தவறு அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் கூட்டணியில் தலைமை வகிக்கக்கூடிய திமுக அதை சொல்ல மறுக்கிறது, ஒரு சமரசம் செய்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்கள் கடந்து போயிட முடியுமா? அது மக்கள் மத்தியில் எதிரொலிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதுதான் நான் கேட்குறேன். ஆராசா அந்த கட்சியினுடைய உத்தி செயலாளர் தான் நான் கேட்குறேன். நீங்கள் தான் சொல்கிறீங்க பாஜக தான் சார் ஒரு விமர்சனம் வைக்குது. என்ன வைக்குது? நான் சொல்லலை, பாஜக தான் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? திமுக தலைவர் ஒரு திருமண விழாவில் போய் வேத மரபு முறைப்படி நடக்கக்கூடிய திருமணத்தில் உச்சரிக்கும் மந்திரங்களுக்கு அர்த்தம் தெரியுமா, இப்படியெல்லாம் சொல்கிறார்களேன்னு பேசினாருன்னு சொல்கிறாங்க. எஸ் பேசினார்ல. எஸ் இப்போ அது எதுக்கு எதிரானது? இப்போ அவர் பேசுனா பேசுனதை காட்டி என்ன சொல்கிறோம் பாருங்க, ஹிந்து மதத்தை என்ன செஞ்சிட்டாரு, இழிவுபடுத்திட்டாருன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறோம், அவர் சாஃப்ட் ஹிந்துத்துவாவாக மாறிட்டாருங்கிறோம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். இந்த ரெண்டில் எது உண்மைங்கிறத நீங்களே முடிவு பண்ணி. இப்போ ரெண்டுத்தையுமே ஸ்டாலின் தான் செய்கிறாரு. இல்லை நான் அதான் சொல்கிறேன், ரெண்டுக்கும் தெளிவு இருக்குங்கிறேன். அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். நான் அகைன் நான் திருப்பி சொல்கிறேன், ஏன் செய்கிறாருங்கிறத திமுக தான் அடக்கம் கொடுக்கணும். நான் திமுகனுடைய அஃபியல் ஸ்போக்ஸ் பர்சன் இல்லை. ஆனால் இங்கே சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும், செய்ய முடியாது. சில விஷயங்களை செய்ய முடியாது. அது என்ன விஷயங்கள்னா, இங்கே ஆரியத்திற்கோ பார்ப்பனியத்திற்கோ யாரும் துணை போக முடியாது, போனால் அவர்கள் தோற்பார்கள். அந்த இடத்துல எல்லா கட்சியுமே தங்களை வேறுபடுத்தித்தான் காட்ட வேண்டும். இப்போ நான் இப்படி வர்றேன், திருமண வீட்டில் திமுக தலைவர் இப்படி பேசிட்டாரு ஹிந்து விரோதி, ஓகே. ஆராசா இப்படி பேசிட்டாரு ஹிந்து விரோதின்னு சொல்லக்கூடிய பாஜகவோ சங் பரிவார அமைப்புகளோ ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஹிந்தி விரோதி அப்படின்னு பேசினாங்களா? பேசியிருக்காங்களா? இல்லை. ஏன் பேசலை? ஹிந்து மதத்தினுடைய தலைவராக இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு அவர்தான் குரு சங்கராச்சாரியார் ஜெயேந்திரர். ஜெயேந்திரரை ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி கூட அரெஸ்ட் பண்ணிருக்கலாம், அல்லது ரெண்டு நாள் முன்னாடி கூட அரெஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அவர்கள் சொல்லக்கூடிய ஹிந்துக்களின் புனித பண்டிகையான தீபாவளி தினத்தன்று கைது செய்தார் செல்வி ஜெயலலிதா. ஜெயலலிதாவை ஹிந்தி விரோதின்னு ஏன் சொல்லலை? அந்த கைதை ஒருவேளை திமுகவோ அல்லது வேறு யாரோ செய்திருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கும்? ஜெயலலிதா கைது செய்தால் அவர் வீராங்கனை, அவர் என்ன சொல்ற தைரியலட்சுமி, ஹிந்துவாகவே இருந்தாலும் சங்கராச்சாரியா கைது பண்ணிச்சு அந்த அம்மா அப்படிங்கிறது. இந்த பக்கம் அது நடந்துச்சுன்னா பார்த்தீங்களா, ஹிந்து விரோத அரசு நான் சொல்கிறது எனக்கு லாஜிக்கே புரியலை. ஏதாவது நான் அதான் திருப்பியும் சொல்கிறேன், ஏதாவது ஒரு பக்கம் வந்துருங்க, இங்கே வாங்க, ஏதாவது ஒரு பக்கம் வாங்க. என் கட்சியில் இருக்கிறவன் அவன் விருப்பப்படி சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா பார்த்தியா, அவர் ஓட்டுக்காக சரிப்பா நான் பகுத்தறி பிரச்சாரத்தை தீர்மா பண்ணுறேன்பா, பத்தியா ஹிந்து எதிரி, ஏதாவது ஒன்று சொல்லணும். இப்போ என்ன சொல்லணும் நீ முடிவு பண்ணி சொல்லுங்கிற. புரியுது. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, இப்போது இரண்டு கூட்டணிகள் இருக்குதாங்க, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் பார்த்தீங்கன்னா மக்கள் இது மையம் கட்சியினுடைய கமலஹாசன் அவர்கள் இருக்கிறார், பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறாரு. டிடிவி தினகரன் இன்னும் கூட்டணி எதுவும் இல்லாமல் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சீமான் இருக்கிறாரு. ஸோ இந்த மூன்று பேரில் நீங்கள் வந்து ஒரு மூன்றாவதாக இந்த 2021 ஒரு சக்தியாக வருவாங்க அப்படின்னு நீங்கள் யாருமே நம்பிக்கை வைக்கிறீங்களா? இவர்களுடைய செயல்பாடு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க நினைக்கிறீங்களா? ஒன்று மக்களையும் சொன்னீங்க, இன்னொன்று திரு சீமான் சொன்னீங்க, இன்னொன்று யார் சொன்னீங்க? டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் வந்து இந்த
இந்த ரேஸில் இருக்கிறாரா அப்படிங்கிறத எனக்கு மாற்றுக்கிறது இருக்கு. ஓகே, அது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பார்க்கலாம். மக்களிய மையத்தை பொறுத்தவரை மக்களிய மையத்தினுடைய ஒரு பெரிய கொள்கையோ அல்லது ஒரு பெரிய சித்தாந்தமோ அவங்க இதுவரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறத தெளிவாக வச்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறதுல எனக்கு மில்லியன் டாலர் கேள்வி இருக்குது. சூரப்பாவை தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வுகளும் சூரப்பாவிற்கு எதிராக இருக்கின்ற பொழுது திரு கமலஹாசன் அவர்கள் சூரப்பாவை ஆதரிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ஒரு கட்சிக்கு சில அடிப்படை கொள்கைகள் சில சித்தாந்தங்களை முன் வச்சு அவர் நிற்கணும். அவருக்கு போன தேர்தலில் அவர் வாங்கிய வாக்குகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அது இந்த பொது தேர்தலில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அரசியல் களத்தில் நீங்கள் ஒப்பிட்டு அந்த மூவரில் திரு டி டி தினகரன் தனிக்கட்சியிலிருந்து தான் நான் அவருடைய வயசை கணக்கிடுறேன். அமமுகவுடைய வயதை மட்டும் கணக்கிடுறேன். டி டிதனுடைய அதிமுக வயதை நான் கணக்கிடுறேன். அமமுக என்ற வயதை கணக்கிடுறேன் அப்படி வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தா இந்த மூவரில் அரசியல் களத்தில் மூத்தவர் திரு சீமான் தான். ஓகே, அவர் 2009க்கு பிறகு அந்த இடத்தில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு பிறகு அவர் வந்து என்ன செய்கிறார், ஒரு கட்சி தொடங்குகிறாரு. ஒவ்வொரு தேர்தலும் அவருடைய வாக்கு சதவீதம் கணிசமாக உயர்ந்து வந்திருக்கிறது. ஓகே, ஒரு எலெக்ஷனில் ஒன்று வாங்கிட்டு இன்னொரு எலெக்ஷனில் குறைய டவுன் ஆகலன்றீங்க, ஒன்று உயர்ந்து வந்திருக்கிறார். எந்த இடத்துலையும் கூட்டணி வைக்க மாட்டேன், நிச்சயமாக நான் மாற்று அப்படிங்கிறதுல அவர் அந்த நீங்கள் கேட்டது மாற்றுன்னு கேட்டீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். இவர்கள் எல்லோரும் ஏதோ இடத்துல திருப்பி நினைச்சாங்க கூட்டணி உள்ளிட்டவற்றுக்கு தயாராகுங்க. பட் அவர் நான் யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன், நான் தனியாக நிச்சயமாக நிற்பேன், எனக்கு நீங்கள் வாக்களித்தால் வாக்களியுங்கள் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கிறார். ஸோ தனித்தே நின்று நாடாளுமன்ற தேர்தலிலும் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவர் ஒரு நம்பிக்கையை அவர் சார்ந்து அவரை நேசிப்பவர்களுக்கு விதைத்து கொண்டே இருக்கிறார். அந்த நம்பிக்கையை எத்துணை தூரம் அறுவடை செய்வார், அது எந்த அளவுக்கு அவருக்கு வந்து பலனை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய தேர்தல்களில் பொறுத்து. இப்போ கமலும் கூட எங்கேயுமே கூட்டணி குறித்து பேசல, அவரும் தனிச்சு தான் நினைக்கிறார். அவரை ஏன் நீங்கள் ஒரு மாற்றம் இல்லை மக்கள் மத்தியில்? இல்லையே, கமல் கூட்டணிக்கு பேசினு யார் சொன்னார்? கூட்டணியை வைக்க மாட்டேன்னு கமல் எங்கே சொன்னார்? கூட்டணி வைக்கிற தயார் தான் சொல்லியிருக்கிறார். கூட்டணியே நான் வைக்க மாட்டேன்னு கமல்ஹாசன் சொல்லி வைக்கல அப்படிங்கிறனால கேட்கும். கூட்டணிக்கு வைக்கல மீன்ஸ் கூட்டணி யாரும் வைக்கல. அவர் நான் கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார? அப்படி சொல்லவே இல்லையே. ஓகே, கூட்டணியே நான் வைக்க மாட்டேன், நான் தனித்து தான் போட்டிடுவேன் அவர் எங்கே சொல்லியிருக்கிறார்? எங்கேயுமே சொல்லுங்க. ஒன்று இன்னொன்று வந்து ஒரு ஒரு இயக்கம் ஒரு அரசியல் கட்சிங்கிறது இதுக்கு முன்பும் பின்பும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத சேர்த்து தான் அது வந்து கணக்கிடப்படும். மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எந்த அளவுக்கு குரல் கொடுத்துருக்குறீங்க, இங்கே நின்றுக்கிறீங்க, இதெல்லாம் சேர்த்து தான் அது கணக்கிடப்படும். அந்த அடிப்படையில் இவர்கள் மூவரிலும் அகெயின் அந்த பிரச்சனைகளுக்கான குரல் கொடுப்பதிலிருந்து போராட்ட களத்தில் நிற்பதிலும் சரி, இந்த மூவரில் மூத்தவர் திரு சீமான் தான். இறுதியாக ஒரு கேள்வி, அதிமுக திமுக கூட்டணிகள் வந்து இறுதி செய்யப்பட்ட ஒன்றாக வெளியில் தெரிந்தாலுமே கூட இன்னும் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பாமக தேமுதிக வழியிலிருந்து இருப்பது போல ஒரு தோற்றம் இருக்கிறது. இந்த பக்கம் வந்து திமுக அலையன்ஸில் வந்து தனிச்சந்திர போட்டி தான் சிபிஎம் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பல இடையூறுகள் விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு. கூட்டணிகள் இதே தான் நீடிக்கும் நினைக்கிறீங்களா, மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? திமுக கூட்டணி பொறுத்தளவு செட்டில் ஆகிடுச்சு, அதில் எந்த மாற்றமும் வர வாய்ப்பு, எந்த மாற்றமும் வர ஒரு விழுக்காடு கூட வாய்ப்பில்லை. இதையும் நான் தொடர்ந்து சொல்லி வரேன். ஓரிரு கட்சிகள் உள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், பட் அங்கே இடம் இல்லை, ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டியிருக்கிறாங்க. ஸோ திமுக இந்த முறை நிறைய அதிகமான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று நினைப்பாங்க. ஏன்னா தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியில் அவங்க இருக்கிறாங்க அவங்களுடைய பார்வையில். ஸோ அதனால புதிய கட்சிகள் சேர விரும்பினாலும் அவர்கள் சேர்த்துக் கொள்வார்களா அப்படிங்கிறது சந்தேகம், பெரிய சந்தேகம் தான். அதனால திமுக கூட்டணி பொறுத்தவரை செட்டில்டு. ஒருவேளை புதிய கட்சிகள் வேணால் சேரலாம், இருக்கிற கட்சி எதுவுமே வெளியில் வராது, அங்கே முடிஞ்சது. அதிமுக கூட்டணி பொறுத்தவரை நிறையவே சிக்கல் இன்னமும் நீடித்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் வேறு ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு, எங்கே போகிறது? அதற்கு முன்பு ஒன்று நினச்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக ஒரு பக்கம் நினச்சி, திமுக ஒரு பக்கம் நினச்சி, பாஜக பாமக தேமுதிக மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றா நின்னாங்க. ஆனால் இந்த முறை அதுக்கான வாய்ப்பு கிடையாது. பாஜக அதிமுக கூட்டணி உறுதிட்டாங்க. ஏன்னா பாஜக அதிமுகவை விடுவதற்கு தயாராக இல்லை. நான் அந்த வார்த்தையை ரொம்ப கவனமாகறேன், பாஜக அதிமுகவை விடுவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா நிறைய தொகுதிகளில் இப்போ கேட்டுப்பட்டு நிறைய தொகுதிகளில் போட்டிட்டு ஒரு தொகுதியிலாவது வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற முனைப்போடு பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அதிமுகவும் பாஜகவும் ஓரணியில் இருக்கின்ற பொழுது பாமக தேமுதிக தனியாக, பாமகவும் தேமுதிகவும் மட்டும் தனியாக ஒரு அணியை கட்ட முடியாது. திமுக பக்கம் நகர வாய்ப்பு இருக்கு? நகரவே மாட்டாங்க, நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. ஸோ பாமக தேமுதிக வேறு வழியின்றி அதிமுக கூட்டணியில் தொடர நேரிடலாம், அல்லது டிடி தினகரன் உள்ளிட்டவர்களோடு ஒருவேளை ஏதாவது ஆப்ஷன் இருந்தால், ஏன்னா நான் சொல்கிறது இது கணிப்பு இல்லை, மீதி ஆப்ஷன் அது மட்டும் தான் இருக்குது. ஸோ திமுக கூட்டணி அப்படிங்கிறது ஆல்ரெடி செட்டில் இருக்குது.
நிச்சயமா தொடர்ந்து அரசியலுக்கு கொடுத்தான பல விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணிட்டு வரீங்க, அதை பத்தி பேசிட்டு வரீங்க. இந்த நேரத்துக்களுக்காக வந்து உங்களுடைய வருகையும் கருத்தையும் ஒரு முக்கியமான கருத்தின் மீதான பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு குடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.